நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கட்டண வீடியோ வரிசையில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்ற ஒரு நேயர் கேட்டிருந்தார். கேட்டவருடைய பேரை மறந்துட்டேன். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தினுடைய அமைப்பை விளக்குங்கள். போன வீடியோவில் சூரிய சந்திரர்களை பற்றி விளக்கியிருந்தேன். இப்போது செவ்வாயின் பார்வையை பற்றி, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்துடைய தலைப்பில் செவ்வாய் எந்த வீட்டை எப்படி பார்த்தால், தன் வீட்டை பார்க்கறது தான் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அப்போ செவ்வாய் சற்று வித்தியாசமான கிரகம். வெளிவட்ட கிரகங்கள் அனைத்திற்குமே சிறப்பு பார்வைகள் இருக்கும் என்ற அமைப்பின்படி பூமியின் இந்த பக்கம் இருக்கின்ற செவ்வாய், குரு, சனி ஆகிய மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வையை விட இரண்டு நீடித்த பார்வைகள் உண்டு அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அமைப்பின்படி செவ்வாய் ஒரு வீட்டை ஒரு இடத்திலிருந்து 4, 7, 8 பார்வைகளால் அடுத்த வீடுகளை பார்க்கும். அப்போ தன் வீட்டை தானே பார்க்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய் அந்த நிலைகளில் இருக்கணும். இப்போ இதை பற்றிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை பார்ப்போம். செவ்வாயின் 4 பார்வை, 7 பார்வை, 8 பார்வை. இதில் ஒரே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நிறைய பேருக்கே தெரியாது. ஒரு ஆட்சி வீட்டிலிருந்து தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய். இது ஒரு நுணுக்கமான சப்ஜெக்ட். இந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான ஒரு கட்டுரைகள் எழுதிய புத்தகமாக வந்திருக்கு பாருங்க, உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான்ட்டு. அதில் நிறைய நுணுக்கமான விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். சுக்கிரனுக்கு வந்து சில உள்ள சூட்சும உண்மைகள், என்னுடைய நீண்டகால அனுபவத்தில் மூல நூல்களில் கூட சொல்லப்படாத சில விஷயங்கள், மறைமுகமான விஷயங்களை, ஒரு நமக்கு எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். அதை படித்து பாருங்கள். அதில் கூட இதை குறிப்பிட்டிருப்பேன். ஒரு ஆட்சி வீட்டில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய். இது வந்து ஒரு மிக நுணுக்கமான ஒரு விஷயம். ஆக செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள். அப்போ செவ்வாய் வந்து தன் வீட்டை பார்க்கும் நிலையில் இருக்கிறதார் அப்படின்னு சொன்னால் மேஷத்தில் இருப்பார். மேஷத்திலிருந்து 8 பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்ப்பார். ஆயினும் செவ்வாயின் 8 பார்வைக்கு வலு இல்லை. செவ்வாய் பார்க்கவே கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் 3/4 செவ்வாய்க்கு நல்ல பார்வை அமைப்புகள் இல்லை. சனியும் செவ்வாயும் எந்த ஒரு வீட்டையும் தன்னுடைய வீடாக இருந்தாலும் தான் பார்ப்பது நல்லதல்ல. ஸ்தான பலத்தை லக்னாதிபதியாக இருக்கும்போது பிறர் வீடுகளை செவ்வாய் வந்து பார்க்கவே கூடாது. செவ்வாய் பார்ப்பது நல்லதல்ல. செவ்வாயின் பார்வை 1/4 சுபத்தன்மையையும், 25% நன்மையையும், 75% தீமையையும் செய்யும். சனியின் பார்வை 100% தீமையை செய்யும். இது இயல்பு நிலை. சுபத்துவமாக இருக்கும் பொழுது மட்டும் சுக்கிரனோடோ, குருவோடோ, வளர்பிறை சந்திரனோடோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை போன்ற அமைப்புகளோடு நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பின்படி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் செவ்வாயின் பார்வை தீமைகளை செய்யாது, அதற்காக நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆயினும் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பில் தன் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் ஆதிபத்திய அமைப்புகள் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனியின் வீடு சனியே பார்க்கிறார், அந்த வீட்டின் கெட்ட தன்மைகள் அதிகரிக்கும். செவ்வாயின் வீடு செவ்வாயே பார்க்கிறார். செவ்வாய் என்ன இருந்தாலும் 1/4 சுபகிரகம். தைரியம் ஒரு மனுஷனுக்கு தேவை, நயவஞ்சகம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை. தைரியம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த தைரியத்தை கொடுப்பவர் செவ்வாய். நயவஞ்சகம் திருட்டு எண்ணம், பிறர் முதுகில் குத்துதல். செவ்வாய் நெஞ்சில் குத்துவார், சனி முதுகில் குத்துவார். நெஞ்சில் குத்துவது ஒரு நிறையில் வரவேற்கப்படும். யோ, அவன் செஞ்சானே, நான் நேருக்கு நேரம் செஞ்சாயா, தப்பே இல்லை, மனுஷன் ஆம்பளையா. இதா அவன் செவ்வாயின் வலுப்பற்றவன். ஒரு மனிதர் ஒருவனை பற்றி விமர்சிக்கிறார், ஒரு மனிதன் இன்னொருவரை பற்றி விமர்சிக்கிறார். அவன் எனக்கு துரோ, அவன் எனக்கு பண்ணையா, ஆனால் என்னை முதுகில் குத்தலையா, நெஞ்சில் நேருக்கு நேரம் வந்து குத்தினாயா, ஆம்பளையா, தைரியம் அவனுக்கு செஞ்சாயா, எனக்கு மற்றவனை மாதிரி கோல மாதிரி பின்னாடி வந்து குத்தலையா அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறார் என்றால் விமர்சிக்கப்பட்டவர் செவ்வாய் வலுவோடு இருக்கிறார். முதுகில் குத்திட்டாயா, துரோகம் பண்ணிட்டாயா, சனியின் குணம். பாப கிரகங்கள் குத்துவது உண்மை, எப்படி குத்துவது என்பது அதனுடைய காரகத்தன்மையை பற்றி குறிக்கும். ஆகவே பார்வை அமைப்புகள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, ஒரு 4-5 விளக்கத்தான் செய்வேன். பார்வை அமைப்புகள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துடுச்சுனாலே எந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலையில் பார்க்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் சுபத்துவ தன்மை அடைந்து பார்க்கும் பொழுது
செவ்வாய் சுபத்துவத்தன்மையை அடைந்து பார்க்கும் பொழுது அவரால் தீமைகள் இருக்காது, கால் பங்கு நன்மைகள் இருக்கும். அதிகமான சுபத்துவத்தன்மை கொண்டிருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை சில நிலைகளில் நன்மைகளை செய்யும். மிகுந்த அனுபவம் வேண்டும். எந்த இடத்தில் எப்படிப்பட்ட தருணத்தில் செவ்வாய் நன்மைகளை செய்வார், செவ்வாயின் பார்வைகள் நன்மைகளை செய்யும் என்பதை கணிப்பதற்கு. சரி, எந்த நிலையிலும் பாபத்துவ செவ்வாயின் பார்வை ஒருபோதும் நன்மைகளை செய்யாது. அதுக்கெல்லாம் ரொம்ப இதே மூளை போட்டு கசக்கிட்டு இருக்க வேண்டாம். எந்த நிலையிலும் சனி ராகுவோடு மட்டும் இணைந்து பாபர்களின் வீடுகளில் அமர்ந்த செவ்வாய் அந்த வீட்டை நசிப்பார். தான் பார்க்கும் வீடுகளை சுத்தமாக கெடுப்பார். அவருடைய வீடாக இருந்தாலும் சரி, கெடுப்பார். ஆகவே செவ்வாய் கடுமையான பாபத்துவ அமைப்பில் பாபருடைய வீடுகளில் இருக்கும்போது, மகர வீடு உச்ச வீடு பாபத்தன்மை அதிகமாக இருக்கும் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தார், கும்ப வீடு சனியின் வீடு பாபத்துவம் அதிகமாக இருக்கும், அவருடைய வீடே பாப வீடுகள் தான், மேஷ விருச்சிகத்தில் அவர் இருந்து பார்க்கக்கூடாது, பாபருடைய வீடுகளில் அவர் இருந்து பாபத்தன்மை அதிகம் பெற்ற சனி ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது இருக்கும் பாவத்தை ரொம்ப நசிப்பார். 2, 7, 8 பாவங்களில் செவ்வாசனை சேர்ந்திருக்கும் போது, 5 பாவத்தில் செவ்வாசனை சேர்ந்திருக்கும் போது ஒருவருக்கு திருமணமே நடக்கிறது இல்லைல்ல. அதுக்கு இதுதான் காரணம். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும் போது அந்த இருவரும் சேர்ந்து ரெண்டு பெரிய குடிகாரன் இவன் வந்து ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுற உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற வீடு நாங்கள் நல்லாவாக இருக்கும். அந்த அமைப்பின் தான் பாவக பாபத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் சனி சேரும்போது ஒருவருக்கு 35-40 38 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாதது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அது 2, 5, 7, 8 போன்ற வீடுகளாக அமையும் போது, தாம்பத்திய சுகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வரும்போது தான் இந்த செவ்வாய் சனி இணைவு வந்து இதாகிடுது. ஆகவே செவ்வாயின் பார்வையை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது அது அவருடைய வீடாகவே இருந்தால் கூட பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்வை தன்மைகள் இருக்கும். ஜோதிடம் வெகு குழப்பமான ஒரு சாஸ்திரம். ஒரு வீடியோவில் நான் அப்படி பேசுகிற மாதிரி தெரியும், ஒரு வீடியோவில் இப்படி பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் நான் சரியாகவே பேசி கொண்டிருப்பேன். உங்களுடைய புரியும் தன்மை எப்போது அந்த ஸ்டேஜுக்கு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த ஒரு நிலையிலும் இயல்புக்கு மாறான முரணான எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் விளக்கிறதே இல்லை. புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு தவறுகள் இருக்கலாமே தவிர, வரலாமே தவிர, நிச்சயமாக என்னுடைய விளக்கும் தன்மையில் நீங்கள் வந்து குறை சொன்னீங்கன்னா நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சில நேரம் விளக்கம் சொல்லுவேன், சில நேரம் விளக்கம் சொல்ல மாட்டேன், சரி புரியும் போது புரிந்துவிடும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். சரி, செவ்வாய் சனி இந்த பாவத்தன்மையை வைத்துத்தான் நீங்கள் வந்து செவ்வாயின் பார்வையை இடைபெற்றுக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ வந்து செவ்வாயின் ஒரு வீட்டை, அதாவது இந்த சிறப்பு தன்மையை சொல்லிட்டேன், ஆட்சி பெற்று தன்னுடைய இன்னொரு ஆட்சி பெற்ற வீட்டை பார்க்கிற அமைப்பு இதான் அமைப்பு. செவ்வாய்க்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போ செவ்வாயின் 4 பார்வையை மட்டும் வைத்துக் கொள்ளலாம், 8 பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதனால் 8 பார்வையை தனியாக விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 8 பார்வைக்கு மிகப்பெரிய அமைப்புகள் இல்லை. செவ்வாயின் 4 பார்வை 50% கெடுக்கும். செவ்வாயின் 7 பார்வை 100% கெடுக்கும். செவ்வாயின் 8 பார்வை 25% கெடுக்கும். சுபத்தன்மை இந்த பலன்களை மாற்றும். செவ்வாய் முழுக்க முழுக்க சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது 25% அவர் முக்கால் பாபர் என்பதால் மீதி கால் பங்கு அதன் சுபர் என்கின்ற அர்த்தம் மறைந்திருப்பதால் செவ்வாய் முழு சுபத்தன்மையை அடைந்திருக்கும் போது அவருடைய பார்வை 25% நன்மைகளை செய்யும். ஆனால் சனியின் பார்வை நன்மைகளை செய்யாது, கெடுதல்களை செய்யாமல் இருக்கும். சுபத்துவமான நிலைமையில் இருக்கும்போது சனி பார்வை எப்பொழுதும் கெடுக்கும், ஆனால் சுபத்தன்மை அடைந்திருக்கும் போது கெடுக்காது. ஆனால் நன்மைகளை தரும் என்ற வித்தியாச அமைப்பு இல்லை. ஆனால் செவ்வாய்க்கு முக்கால் பங்கு பாவர், கால் பங்கு சுபர் என்பதால் செவ்வாயின் பார்வை கால் பங்கு சுபத்தன்மை அடைந்து நன்மைகளை செய்யும். ஒரு மிக நுணுக்கமான சமாச்சாரத்தை நான் இப்போ சொன்னதன் அடிப்படையில் அப்படியே மனசில் தேக்கிக்கிட்டிங்கன்னா ப்ரெடிக்ஷன் வரும். சரியா? சரி, இப்போது செவ்வாயின் 4 பார்வை 7 பார்வையோடு அந்த வீடியோவை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். செவ்வாயின் 4 பார்வை, அவர் சொந்த வீடைத்தானே கேட்குறீங்க, சொந்த வீடை கேட்குறீங்கன்னா மேஷம், மேஷத்திற்கு 4 பார்வை எங்கே வரணும்னா அவர் வந்து மேஷத்திலேருந்து எங்கேருந்து பார்ப்பார், மகரத்திலிருந்து மேஷத்தை 4 பார்வையாக பார்ப்பார். மகரத்திலிருந்து மகரத்தில் உச்சமாகி தன்னுடைய 4 பார்வையால் தன்னுடைய சொந்த வீட்டை செவ்வாய் பார்ப்பது நல்லது அல்ல. இது லக்னாதிபதியாக இருந்தாலும் நல்லதில்லை. இப்போ போன வீடியோவில் சந்திரன் அப்படியே சுற்றி சுற்றி சொன்னேன், அது மாதிரியே நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். செவ்வாயின் 4 பார்வை இப்போ முதல்ல பார்த்துடலாம். செவ்வாயின் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற 4 பார்வை. அப்போ செவ்வாய் 10 இடத்துல எப்போவுமே பாருங்கள், 4 பார்வையில் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அப்படியே லக்னமாக இருந்தால் 10 இடமாக வந்துடுவார். மேஷத்திற்கு 10 இடத்துல உச்சமடைவார். மேஷத்திற்கு 10 இடத்துல உச்சமடைஞ்சு
உச்சம் அடைகிறதே தப்புன்றேன்னா திக்பலமும் அடைவார் உச்சமும் அடைவார். கொடூர கர்ம கொடூரமான ஒரு சைக்கோவாக இருப்பார். லக்னமும் எந்தமான பாவத்துவமாக இருந்தால் கடினமான சைக்கோ. சூரியன் கீரன் பெரிய சர்வாதிகாரிகள்லாம் இந்த அமைப்பில் இருந்தவங்க தான். ரத்தத்தை பார்த்து பயப்படாதவன், கொலை செய்ய தயங்காதவன், ஃபயர் அப்படின்னு சொல்கிறவன், மிகப்பெரிய இராணுவ தளபதி, வீரன், கடின மனம் கொண்டவர்கள் அத்தனை பேருமே வேறு விஷயங்களில் லக்னம் சுபத்துவமாக இருக்கும்போது அதிகாரம் கிடைத்து விடும். சூரியன் சுபத்துவமாக இருக்கும்போது அதிகாரம் கிடைச்சிடும். என்னடா எல்லா ஆகாதுன்றார் அப்புறம் இராணுவ தளபதின்றார் அரசன்றார். லக்னாதிபதியாக இருந்தாலும் சூரியன் சுபத்துவமாகி சிம்மம் சுபத்துவமாகி இருக்கும்போது அரச பதவி பெரிய பதவி கிடைச்சிருமே. அப்போ பெரிய பதவி கிடைச்சிடும் போது கடின மனம் தானே சொல்கிறேன், இவனை டிஸ்மிஸ் பண்ணால் இவன் பண்டாட்டிக்குள்ளேயே நடுத்தரில் நிற்குமே. செவ்வாய் வளர்த்தவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். ஒழுக்கம் கண்டிப்பு கனிவுன்றது இல்லவே இல்லை அப்படிங்கிற தன்மை, சுபத்துவம் ஒன்று மட்டுமே அதை மாற்றும். ஆக இங்கே செவ்வாய் மகரத்தில் உச்சமாகி தன்னுடைய நான்காம் பார்வையால் மேஷத்தை பார்க்கும் பொழுது அது லக்னமாக இருந்தால் அப்படியே சுத்தமான கண்டிப்பான ஒரு அமைப்பாக இருப்பார். சூரியன் வளர்க்கும் போது அதிகாரி, செவ்வாய் வளர்க்கும் போது இல்லை, காவலாளியாக சூரியனை வளர்த்தா கவர்மெண்ட் அதிகாரி, இல்லைன்னா வேறு விதமான அதிகாரி. கடின மனம் இருக்கும், தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் அப்படின்ற அமைப்பில். அடுத்து சிம்மத்துக்கு வந்தோம், சிம்மத்திலிருந்து நான்காம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். தன் வீட்டை தானே நான்காம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் லக்னமாக இருந்தால் அங்கே அவர் சிம்மமும் பத்தாம் இடம் ஆகிடும். நல்லா பார்த்தீங்கன்னா செவ்வாய் இரண்டு லக்னங்களுக்கும் பத்தாம் இடத்தில் அதிநட்பு வீடு வலுப்பெறும். அதிநட்பு வீடாவது பரவாயில்ல, உச்சந்தான் ஆகக்கூடாது. அதிநட்பு வீட்டில் அவர் செவ்வாய் சிம்மத்தில் அவர் ஓரளவுக்கு சுபத்துவமே அடைவார். சிம்மத்தில் பத்தாம் ஏன்னா திக்பலமாக இருக்கிறார். திக்பலம் என்பது ஒரு மிகப்பெரிய பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த அமைப்பின்படி விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அவர் சுபத்தன்மை அடையாமல் கூட திக்பலம் அடைந்திருப்பது நல்லது. ஏன்னா அதிநட்பு வீட்டில் அவர் திக்பலமாக இருக்கிறார். அது ஓரளவுக்கு ஒரு இயல்பான சுபத்தன்மையை கொடுக்கும். குரு சுக்கர தொடர்புகள் இல்லை என்றால் கூட ஒரு இயல்பான சுபத்தன்மையை கொடுத்து அதன் மூலமான தன்னுடைய நான்காம் பார்வையில் இந்த இடத்துல மேஷத்தில் இருப்பதை விட சற்று குறைவான கண்டிப்பான அதிகாரியாக, கண்டிப்பான ஆளாக, கோபக்காரனாக, நிச்சய கோபக்காரனாக இருப்பார் லக்னமாக இருந்தார். அப்போ நான்கு பார்வையில் தன்னுடைய வீட்டை பார்த்த அமைப்புகள் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த அமைப்பே லக்னமாக இல்லாமல் மேஷம் லக்னமாக இருந்துருச்சு. ரெண்டாம் இடம் அப்போ இப்போ இப்படி சுற்றி வந்துடுறேன். ரிஷபமாக இருந்து மகரத்திலிருந்து நான்காம் பார்வையாக பார்க்கும்போது, ரிஷபமாக இருந்து மகரத்திலிருந்து நான்காம் பார்வையாக பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். பன்னிரெண்டாம் இடத்தை கெடுக்கிறார்னு வந்துடும். பத்தா ஒன்பதாம் இடத்திலிருந்து உச்சமாகி ஒரு பாபகிரகம் ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி பன்னிரெண்டாம் இடத்தை கெடுக்கிறார் என்கின்ற அமைப்பில் பன்னிரெண்டாம் இடத்தின் பரதேச வாசம் போன்ற நல்ல பலன்கள் அவருக்கு கிடைக்காது நான்காம் பார்வையாக. சரி, அடுத்து மிதுன லக்னம் எட்டில் செவ்வாய். எட்டில் செவ்வாயாக இருந்து மூத்தண்ணன் பதினொன்றாம் பாவகத்தை சுத்தமாக கெடுப்பார். எல்லா ஒரு நிலைமைகளையும் பதினொன்றாம் பாவகத்தில் இந்த பதினொன்றாம் பாவகம் நன்றாக உயிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் பாவகத்தை இந்த செவ்வாயை வேற எங்கேயாவது குரு பார்க்கணும், அல்லது பதினொன்றாம் பாவகத்தை சுக்கரன் கங்கரம் குருகிற எங்கேயாவது பார்க்கணும். பாவகாதிபதி பாவகத்தை பார்த்து இந்த இடத்துல கெடுக்கிறாருன்னு தான் அர்த்தம். மிதுன லக்னத்திற்கு அவர் எட்டில் மறைந்து உச்சமாகி தன்னுடைய நான்காம் பார்வையால் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார். அதில் ஒரு நல்ல பார்வை இல்லை. பதினொன்றாம் பாவகம் மொட்டு முழுக்க அண்ணன் சமாச்சாரங்கள் அத்தனையும், அண்ணன் இருப்பார் ஆனால் அண்ணனாக இருக்க மாட்டார் செவ்வாய் உச்சமானதுனால. சகோதரம் உயிர்காரகத்துவம் கெடுக்கப்பட்டு கடகாரகத்துவம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்து கடகம். கடகம் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார். சுபத்துவமாக இருக்கின்ற நன்மையில தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். ஸ்தான ஆதிபத்திய அமைப்புகள்ல பத்தாம் இடத்தை அவர் செவ்வாய் பார்க்கறது நல்ல ஒரு நிலை. ஆனால் அங்கே கடக லக்னமாக இருந்தால் லக்னத்தையும் சேர்த்து ஏழாம் பார்வையாக பார்ப்பார். மனுஷன் பயங்கர பாவக்காரனாக பார்ப்பார். எதுக்கெடுத்தாலும் அப்படியே வல்லு வல்லுன்னு வாய் அப்படியே வந்து இப்படி வந்து என்ன குத்தலான பேச்சு செவ்வாய் புரியுது. என்னையா டைமிங் பேச்சு, குத்தலான பேச்சு, வாயா நெக்கலாக பேசுவாங்கல்ல. எதை கண்டும் அஞ்சாதவன் செவ்வாய் வலுத்தவன். இயல்பாகவே ஒரு தனியான திறமை இருக்கும். எதை கண்டும் அஞ்சாதவன் என்னையா என்னப்பா அப்படின்ற ஒரு பேச்சு, நடிக்காம நிஜமாவே என்ன என்ன பண்ணுவே நீ, செவ்வாய் வலுத்தவனுடைய பேச்சு. ஆக கடக லக்னம் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் உச்சமாக நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார். ஒரு வியாபார தன்மைகளை கொடுக்காமல் தொழில் தன்மைகளை கொடுக்கக்கூடிய பார்வை அது. வியாபார தன்மைகளை கொடுக்காமல் தொழிற்தன்மையை பார்க்கக்கூடிய இது லக்னமாகி ஏழாம் பார்வையாக இதையும் பார்க்கிறான்றதுனால மிகப்பெரிய ஒரு கோபக்காரனுடைய அமைப்பு இருக்கும். அதை போலவே சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் ஆறாம் இடத்துல போய் உச்சமாகி ஒன்பதாம் இடத்தை பார்த்து தகப்பனை கெடுப்பார். தன்னுடைய ஒன்பதாம் வீடு பார்த்து தன்னுடைய தகப்பனை கெடுக்கிற அமைப்பு. எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். சிம்ம லக்னத்தை பார்ப்பார். மறைந்திருந்து தான் பார்க்கிறார். மறைந்திருந்து பார்த்தால் கூட அந்த 25% பார்வை நல்ல பார்வை கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் இங்கே சுபத்துவமாக சந்திரனோடு சேர்ந்திருத்தல், குருவின் பார்வையில் சுக்கரனோடு இணைந்திருத்தல்ன்ற அமைப்பில் தான் ஓரளவுக்கு கால் பங்காவது நல்ல அமைப்புகள் இருக்கும். மற்றபடி சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் மறைந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது, தன்னுடைய நான்காம் பார்வையாக பார்ப்பது நல்ல பலன்களை நிச்சயமாக தராது. அடுத்து
கன்னி இலக்கணம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாகி எட்டாம் வீட்டை பார்ப்பார், ஆயுள் குறைவு. உடனே வந்து போயிடாதீங்க, என் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, நாலு பாய் சுவிச்சத்து போயிடுவோம் போடாதீங்க. எட்டாம் பாவகத்தை சுகர் பார்த்து ஆயுள் காரகனாகிய சனி இருந்தா, அதாவது ஆயுள் ஸ்தானாதிபதி உச்சம் ஆயுள் வலு, அவர் வந்து பாவத்துவமாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார், எட்டாம் வீடு பலவீனம் அடைகிறது. எவ்வளவு நுணுக்கமான சாஸ்திரம் பாருங்க, எத்தனை பின்னல்கள் போடப்படுகிறது பாருங்க. ஆயுள் காரகன் சுபத்துவமான ஆயுள் கெட்டி, லக்னாதிபதி வளர்த்திருந்தா ஆயுள் கெட்டி, எட்டாம் அதிபதி உச்சமாக இருந்தால் ஆயுள் கெட்டி. ஆனால் அதே எட்டாம் அதிபதி நான்காம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்க கூடாது, செவ்வாயாக இருந்து எட்டாம் வீட்டை சனி பார்த்ததுனால 68 வயசுலேயே எல்லாமே நல்லா இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டாம் வீட்டை எட்டாம் வீட்டு அதிபதியாகி சனி பார்த்தார், எட்டாம் வீடு கெட்டு போச்சு. எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறது தான் ஆயுளுக்கு நல்லதே தவிர எட்டாம் வீட்டை சனி பார்ப்பது ஆயுளுக்கு நல்லதில்லை. சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டால் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு இது வந்துடும். ஆக இந்த இடத்துல கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் உச்சமாகி எட்டாம் வீட்டை பார்ப்பார். அட்டமாதிபதி ஐந்தாம் வீட்டில் உச்சமாகி திரிகோணத்தில் வந்து பாவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதிப்படி பிள்ளைங்களை கெடுப்பார். பிள்ளைங்களை கெடுத்து நல்ல பிள்ளைகள், பிள்ளை புத்திர தோஷம், பெண் பிள்ளைகளை மட்டும் கொடுத்தல், ஆண் வாரிசுக்கு தடை, பெண் பிள்ளைகளுக்கும் சரியில்லாத நிலைமை, எட்டாம் வீட்டு ஆயுள் பங்கம், மற்ற நிலைகளின் அடிப்படையில் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து துலா லக்னம் நான்காம் இடத்தில் அமர்ந்து அவர் ஏழாம் வீட்டை பார்ப்பார். அங்கே ஏழாம் வீட்டை பார்க்கறது கலத்திர தோஷம். ஏழாம் அதிபதி உச்சம் நல்ல மனைவி, ஸ்தானம் ஸ்தானபலம் ஸ்தானபலம் உண்டு. ஏழாம் அதிபதி உச்சம் நல்ல மனைவி தான், தாமதமான திருமணம், தாமதமான மனைவி, கோபக்கார மனைவி, எல்லாமே அந்த செவ்வாயின் அடிப்படையில் அமையும். மனைவியெல்லாம் நல்ல மனைவி தான், திருமணம் ஆகத்தான் செய்யும், தாமதமாக ஆகும். ஆக நான்காம் வீட்டில் துலாத்திற்கு அவர் நான்காம் வீட்டில் போய் உட்கார்ந்து அவர் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் என்ற அமைப்பும் வந்து நல்லது, நல்ல அமைப்பு அல்ல. ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கக்கூடாது, சுபத்துவமாகி பார்க்கும் பொழுது விதி விலக்கு. சரியா? அடுத்து விருச்சிகம் மூன்றாம் இடத்துல உச்சமாகி ஆறாம் இடத்தை பார்ப்பார், ஆறாம் இடத்தை கெடுப்பார். பாவத்துவ பார்வையாக இருந்தால் ஆறாம் இடத்துல கடந்துள்ளைகளை கொடுப்பார். லக்னாதிபதியே உச்சமாகக்கூடாது, செவ்வாயாகி அவர் மூன்றாம் இடத்தை உச்சமாகக்கூடாது. நம்பர் டூ, அவர் லக்னாதிபதியாகி லக்னத்திற்கு மூன்றில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி ஆறாம் அதிபதியாக செயல்படுவார். எவ்வளோ குழப்பம் பாருங்க. லக்னாதிபதியாக உச்சமாகக்கூடாது, பாபகிரகம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, பாபகிரகம் உச்சமாச்சு, லக்னாதிபதி உச்சமாகி செவ்வாய் உச்சமாகி ரொம்ப ஓகோன்ருக்கிற ஜாதகத்தை காட்டுங்க, காட்டுங்க. லக்னாதிபதி உச்சமாகி ஓகோன்னு இருக்கிற ஜாதகத்தை எதையாவது காட்டுங்க. எத்தனையோ இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கிறேன்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா கல்யாணம் ஆகலை, மூன்றில் போய் உச்சமாகி கல்யாணமே வேணான்னு இருக்கிறார் ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர். லக்னாதிபதி விருச்சிக லக்னம், லக்னத்தில் உச்சம், அது மூன்றின் உச்சம். ஆக இந்த இடத்துல லக்னத்திற்கு மூன்றில் மறைந்து ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்வதால் ஆறாம் இடத்தின் ஸ்தான பலம் அதிகரிக்கும். ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் இல்லையா, ஆறாம் வீட்டை கெடுத்து சுபத்துவமாக இருந்தால் நல்ல கடன்களை கொடுத்து, பாவத்துவமாக இருந்தால் கடுமையான கடன் தொல்லைகளை, நோய் தொல்லைகளை கொடுத்து பெரிய இது பண்ணுவார். ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுனால. ஆக விருச்சிக லக்னத்திற்கு மூன்றில் உச்சமாகி ஆறாம் இடத்தை நான்காம் இடாக பார்ப்பது நல்லது அல்ல. அடுத்து தனுசு லக்னம் ரெண்டில் உச்சமாகிறார், ரெண்டில் உச்சமாகி ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். இதே அமைப்பு தான், ஆனால் சுபத்துவமான நல்ல பார்வையாக இருக்கும். ஐந்தாம் வீட்டை அவர் பார்ப்பது ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது, சுபத்துவமாக வேண்டும். சுக்கர தொடர்புகள், குரு தொடர்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாம் வீடு ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் உச்சமாகிறது மிகப்பெரிய மேன்மை. ஒவ்வொன்றுக்கும் அப்படியே மாற்றி தான் அந்த சுப பாபத்துவ தன்மையோடு பார்த்து கொண்டு தான், ஸ்தான பலத்தோடு அறிந்து கொண்டு தான் பார்வையின் தன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் அதிபதி இரண்டில் உச்சமாகி தன்னுடைய ஐந்தாம் வீட்டையே பார்த்து ஸ்தான பலத்தோடு அந்த வீட்டை இது பண்ணும்போது அவர் சுபத்தன்மையோடு இருந்தால் மிகப்பெரிய மேன்மைகளை செய்வார். ஐந்தாம் அதிபதி உச்சன்றதே பெரிய விஷயம், ஆனால் என்ன, அவர் திரிகோணத்திற்கு அதிபதியாகனா சுவராக இருக்கின்றும் பாவராக இருக்கிறார், கால் சுவராக இருக்கிறார், ஸ்தான பலத்தை அங்கே அதிகரிப்பார். ஐந்தாம் வீடு கூடுதல் சுகத்துவமாக இருக்கும்போது செவ்வாயால் நன்மைகள் இருக்கும். இரண்டாம் வீடு கெட்டாலும், குடும்பம் கெட்டாலும் தனம் இருக்கும். சரியா? அடுத்து மகரம் லக்னத்தில் உச்சமாகி நான்காம் வீட்டை பார்ப்பார். அம்மா சரியாக இருப்பாங்க, அம்மாவாக இருக்க மாட்டாங்க, சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். கோபம் கடுமையான கோபக்காரன், லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம், லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது கோபத்தன்மையை, வீரம் என்ற பெயரில் சில அசட்டு துணிச்சல்கள், எதையும் செய்வதற்கு முன்பே யோசிக்காத தன்மை, செய்ததற்கு பின்பு தான் யோசிக்கிறது. வர்றதை பார்த்துக்கலாம், அப்படியா அடிச்சுட்டு தான் அடுத்து வேலை. முதல்ல கையை ஓங்குகிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து லத்தியை ஓங்குகிறார், கையை ஓங்குகிறார், துப்பாக்கியை தூக்குகிறார், அனைத்தும் செவ்வாய் வலுத்திருக்கிறார். இதுதான் செவ்வாய். ஆக மகர லக்னத்திற்கு அவர் அங்கே தன்னுடைய நான்காம் பார்வையார்
நான்காம் வீட்டை பார்த்து ஸ்தான பலத்தை கொடுத்து தாயாரை கெடுப்பார். சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும், சரியா? பாவத்துவமாக எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது. அடுத்து கும்பம், பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பார். பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கின்ற பார்வைகள் பெரிய பல கெடுபலன்களை செய்யாது. பனிரெண்டாம் வீட்டில் அவர் அங்கே மறைஞ்சிட்டார். பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவது நல்லது, உச்சமாகி மறைவது நல்லது, அது ஒரு வகையில் சுற்றும் அவள். பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார், மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மறைஞ்சிருக்கிறது நல்லது. மூன்றாம் வீட்டை பார்க்கிறார், கரோக பாவனாசி அமைப்புகள்லாம் இங்கே இருக்கும், ஆனாலும் மூன்றாம் வீட்டோடு பாவகிரகம் மூன்றாம் வீட்டோடு வலுத்து தொடர்பு கொள்வது நல்லது. தைரிய வீரியம் கீர்த்தி புகழ் இது எல்லாத்துக்குமே, இசை அமைப்புகள் எல்லாத்துக்குமே சுபர் பார்த்தால் மிகப்பெரிய மூன்றாம் வீட்டில் நல்ல நன்மைகளை நல்ல பலன்களை செய்வார். பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கின்ற செவ்வாய் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை செய்வார். நிறைவாக மீனம், பதினொன்றாம் இடத்தில் உச்சம், நல்ல பலன்கள் இருக்கும், அற்புதமான பலன்கள் இருக்கும். பதினொன்றாம் இடம் ஒரு நியூட்ரலான வீடு. ரெண்டாம் அதிபதி உச்சம், ஆனால் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார், சுபத்துவமாக இருந்தால் கொட்டுவார். பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் சாதாரண நிலைமையிலே கெடுதல்களை செய்ய மாட்டார். மீன லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் 2-9 ராஜயோகாதிபதி உச்சமாகி கூடுதல் சுபத்துவமாக இருந்து ஒன்பதாம் வீட்டோட 9 அதிபதி உச்சமாகிறது ஓரளவுக்கு நன்மை. சுபராக இருக்கணும், பாவராக இருக்கிறார், இருந்தாலும் ஸ்தான பலத்தை அதிகரிப்பார். வேறு சில நுணுக்கமான சூட்சும அமைப்புகளில் மிகப்பெரிய தன்மைகள் இருக்கும். இங்கே வந்து சுபத்தன்மை இருக்கும்போது செவ்வாயால் அதி உயர் லாப நிலைமைகள் மீன லக்னக்காரருக்கு செவ்வாய் திசையில் இருக்கும். ராஜயோகாதிபதி உச்சமாகிறார், ரெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார், கால் பங்கு சுபத்தன்மையை நிச்சயமாக தருவார். ஒன்றை கெடுத்து இன்னொரு நல்ல பலன்களை மிகப்பெரிய அளவில் செய்வார். மேஷத்துக்கு சொல்லிட்டேன், மேஷத்துக்கு 10 இடத்துல திக்பலமாகின்னு சொல்லிட்டேன், சரி. ஆக இந்த அமைப்பில் செவ்வாயின் 7 பார்வை, 8 பார்வை, 8 பார்வை வந்து ஒன்றும் இல்லாத ஒன்று தான். 7 பார்வை அமைப்புகள் அடுத்த வீடியோக்கள் பார்ப்போம், சரியா? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.